శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. రామో నామ దివాకరస్య భగవాన్ భానుస్తథైవాచ్యుతః స్వామీ భాస్కర ఏవ కేసరధరః పుణ్యః కవీనాం రవిః. యత్సంకల్పవశం వదః సముదితః సంకల్పసూర్యోదయః కేన స్యాదుపమేయయేష ఇతి యశ్చిత్రీయతే సంతతం. స్వామి దేశికనుడైయ సంకల్ప சூரியோதயத்தின் இரண்டாவது அங்கத்தை நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளே அற்புதமான ஸ்ரீசூக்திகள். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு நிகர் வேற எதையுமே சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது. ராமோ நாம திவாகரஸ்த பகவான் பானுஸ்ததை வாச்சுதா. ராமர் சூரியன் மாதிரி இருந்திருக்கேராம், பிரகாசித்திருக்கேராம். அவர் தான் சூரியனாக இருந்திருக்கார். அவர் அச்சுத நழுவாதவர், எல்லா சமயத்திலையும் பிரகாசிச்சிருக்கவராம் ராமர். சுவாமி பாஸ்கர ஏவ கேசரதா சோன்ய கவீனாம் ரவிஹி அப்படின்னார். அந்த சூரியனை தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனாக கவிதார்க்கிக கேசரியாக எழுந்திருளி இருந்திருக்கேராம். அவரை தவிர வேற யார் அந்த கவிகளுடைய கூட்டத்துக்கு தார்க்கிகளுடைய கூட்டத்துக்கு பிரகாசமா இருக்கிறவா வேற யாரும் சொல்ல முடியாதா இருக்கும். இப்பேற்பட்ட சூரியனுடைய சங்கல்பமால உண்டானதுதான் எத் சங்கல்பவசாத்து சமுதிதா சங்கல்ப சூரியோதயா. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால, ராமனுடைய சங்கல்பத்தினால, சுவாமி தேசிகனுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டதுதான் இந்த சங்கல்ப சூரியோதயன்றது. கேனஸ்யாது உபமேய ஏஷைதி எஸ் சித்திரியதே சம்பதம். இதுக்கு ஈடு வேற என்னது இருக்குன்றது எத்தால சொல்ல முடியும், ஒன்னும் சொல்ல முடியாதுதான். சங்கல்ப சூரியோதயத்துக்கு இணையான இன்னொன்னு எதனா சொல்ல முடியுமான்னா வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. விளக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா, இந்த விளக்கு எப்படி போட்டிருக்குன்னா 100 வாட்ஸ் போட்ட பல்பு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சூரியன் எப்படி இருக்குன்னு ஒருத்தன் போய் கேட்டான்னாக்கா, சூரியன் எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒத்தராலையும் வேற எந்த லோகத்துல எந்த பதார்த்தத்தை கொண்டும் அந்த சூரியனுக்கு எடுத்துக்காட்டா எதுவுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி சூரியன் இருக்குன்னு எதனா ஒரு வஸ்துவை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த சங்கல்ப சூரியோதயமாகிற ஸ்ரீசூக்தி, சுவாமியுடைய ஸ்ரீசூக்தியை எடுத்துட்டு இந்த நாடகம் எந்த மாதிரி இருக்கும், சாகுந்தலம் மாதிரி இருக்குமா, முதுரா ராட்சசம் மாதிரி இருக்குமா, பவபூதியனுடைய இது வந்து உத்தரராமச்சரித்தம் மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா எதுவுமே இது கிட்டே வர முடியாதான். அப்படிப்பட்டதானதுதான் இது. இது பெருமைக்காக சொல்லல, இது அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்ற வார்த்தை இது. அந்த அனுபவத்தையும் நமக்கும் ஒரு பெருமாள் ஒரு ஜென்மாந்திரத்துல ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த சங்கல்ப சூரியோதயத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கும் ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறதுனால நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம போன வாரம் பார்த்தோம் சங்கல்ப சூரியோதயம்ன்றது என்னதுன்றது பார்த்தோம். எம்பெருமானுடைய சங்கல்ப சூரியோதயம் நம்மளை என்ன பண்ணுன்றத பார்த்து முதல் அங்கத்தை முடிச்சிட்டோம். நாம் அதுல வரச்சு அந்த சங்கல்ப சூரியோதயம் தான் நமக்கு அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றவாளுக்கு அவ ஜடித்தேவ பிரஜா உபஜனதையா கேனசித்தோ அவித்யா வேதாளி மதிபதி மந்திரேன புருஷா அப்படின்னு சொல்ற இந்த அவித்யை போக்கடிக்கிறதாக இருக்கிறது இதுதான் சங்கல்ப சூரியோதயம் என்பதாக சொல்லி முடிச்சார். இப்போ இப்போ அடுத்த அங்கம்
இரண்டாவது அங்கம் பெருமாளுடைய சங்கல்பம் நம்மளுடைய மதிமயக்குகளை போக்குகின்றது என்று சொன்ன. நாம சொல்றோம், ஒரு வார்த்தை சொல்றோம், கேட்கச்சு உபன்யாசம் கேட்கச்சு ரொம்ப நன்னா இருக்கு, இது எல்லாம் பகவத் சங்கல்பம் தான், வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம யாரும் விசாரப்பட வேண்டாம், எம்பெருமானுடைய சங்கல்ப பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் சொல்றோம். நமக்கே உடம்பு சரியில்லை, ஒரு பிசினஸ்ல லாஸ் வருது, ஏதோ ஒரு சிரமம் வருது, இந்த சிரமம் வந்த உடனே இவ்வளவு நாய் உபன்யாசம் பண்ணதெல்லாம் கேட்டுருக்கோம், எல்லாம் பகவத் சங்கல்ப பிரகாரம் தான் நடக்கிறது, ஒன்றும் இல்லை, நம்ம விசாரமே படவானான்னு சொல்றோங்க. நம்ம டாக்டர்கிட்ட போகாதிருக்கோமா, இல்லை என்ன பண்ணாத இருந்துருக்கோம், நம்ம எல்லா காரியத்தையும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பெருமாளுடைய சங்கல்பத்தினால நடக்கிறதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விசுவாசம் இல்லை நமக்கு. தேகயாத்திரை நம்முடைய அதீனம் என்று நாம் நினைக்க கூடாது என்பதாக சொல்லு. தேகயாத்திரை கர்மாதீனம், நாம பண்ண புண்ணிய பாப விசேஷத்தினாலதான் இந்த கர்மாவினாலதான் இந்த தேகயாத்திரை நடக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த விவேகம் நமக்கு போகணும். இப்ப இந்த விவேகத்தை ஒரு வாட்டி சொன்னா போறாது, இது பெருமாளுடைய சங்கல்பம் அப்படிப்பட்டது, நமக்கு நல்லதுதான் பெருமாள் பண்ணுவே அப்படின்ற எண்ணம் வரத்துக்கு அது வேற யாராலையும் எந்த வார்த்தை சொன்னாலும் நம்மளுடைய கருத்து மாறாமல் இருக்கும்படியான ஒரு ஸ்திரமான புத்தி வேணும். அந்த புத்தி எப்ப வரும்னு கேட்டோம்னா, மீதி சமயங்கள்லாம் மீதி மதங்கள்லாம் பொய் சமயங்கள் தான் என்று அந்த மீதி மதங்களை நிரசனம் பண்ணிட்டு நம்மளுடைய மதத்தை சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணமானதான் நமக்கு நிலைத்து இருந்துருக்கோம். சாட்சாத் ஸ்ரீஎஃபதியினுடைய தேப்பதியாக இருந்துருக்கிற சிவன் நாராயணனுடைய சங்கல்பந்தான் நம்மளுடைய அகவிரலை போக்கடித்து நம்மளை மெய்மைப்படுத்துகிறது, நமக்கு சத்தையே உண்டு பண்ணுகிறது என்கிற ஒரு எண்ணம். அந்த பரபட்ச பிரதிக்ஷேபம் என்று சொல்லக்கூடியதான இரண்டாவது அங்கத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த அங்கம் ரொம்ப அற்புதமானது. இதுலதான் அப்படியே எம்பெருமானாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தத்தை எடுத்து காண்புகிறார். சுவாமி தேசிகன் எம்பெருமானாரை எப்படி ஒரு போற்றுகிறார்ன்றத பார்க்கணும்னா இந்த அங்கத்தை சேவிக்கணும். அதே மாதிரி எம்பெருமானாருக்கு சுவாமியினிடத்துல எப்படி எல்லாம் கட்டாட்சம் இருந்துருக்கு என்பதை பார்க்கணும். இன்னும் யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க, எம்பெருமானார் ஒரு அவதாரம் பண்ணி அவரால் சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் சுவாமி மூலமாக சாதிச்சிருக்கார் என்று சொல்றார். எந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரோ, பண்ண முடியாத போயிட்டோ, அந்த காரியம் மொத்தத்தையும் சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி அதை சாதிச்சிருக்காருன்னு சொல்லணும். வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேதி யதீந்திராம் சோதவேத்தியேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு சொல்றார். யதீந்திராம்சர் எம்பெருமானுடைய அவதார் எம்பெருமானாருடைய அவதாரமாகவே சுவாமி தேசிகன் திகழ்கிறார் என்பதை இந்த அங்கத்திலே ஸ்தாபனம் பண்ணுகின்றார். இரண்டாவது அங்கம் என்பதாக பேர். இதுக்கு பரமத பிரதிக்ஷேபம் என்பதாக பேரு. முதல்ல சுபக்ஷ பிரகாசம்ன்ற பேரு முதல் அங்கத்துக்கு. இது பரமத பிரதிக்ஷேபம். ஸ்ரீபாஷ்யத்துல கூட இரண்டாவது அத்தியாயம் த்விதீய அத்தியாயம் இருந்திருக்கு. இதர மதங்களை நிரசனம் செய்வதற்காக ஏற்பட்டது அந்த அதே கணக்கில் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லிச்சு, இதர மதங்களெல்லாம் நிரசனம் பண்றதுக்காக பண்ணுகின்றார். ஒரு காட்சி முடிகிறது, அடுத்த காட்சி ஆரம்பிக்கும். இது நாடகம் தானே. இப்போ ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீன் ஆரம்பிக்கச்சு, இடையில இது ரெண்டுத்துக்கும் உண்டான தொடர்பை சொல்ல வருது. என்ன, நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறதுன்னு தான் சொல்லுவா. ஆனா
ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது டிஷன் டிஷன் அடிச்சுக்கிறது எல்லாம் இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி எல்லாம் நாடகத்துல காண்பிக்க மாட்டோம். இது நாடகத்துக்குன்னு ஒரு சில முறைகள் உள்ளன, வரையறை பண்ணிருக்கிறது. அதே மாதிரி நாடகத்துல கூட இந்த காதல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இருக்க இந்த சிங்கார ரசத்தை ஒரு லெவலுக்கு மேல காண்பிக்க மாட்டான். இது ஏன்னா இது பிரத்யக்ஷமா பாக்கிறது, இந்த பிரத்யக்ஷமா பார்க்கச்சே இதுக்கு ஓரளவு கட்டுப்பாடோட தான் நம்ம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு திட்டத்தில் தான் வைப்பா. இது சினிமாக்கும் நாடகத்துக்கும் இருக்கிற ஒரு தனி வித்தியாசம். இப்ப சொல்றது நாடகம் அது. ஆகையால இந்த நாடகத்துல வரைச்சு ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இன்னொரு காட்சி ஒண்ணு இருக்க போறது, அந்த காட்சிக்கும் இடையில உண்டான ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பை சில பேர் மூலமாக சொல்லி வைக்கிறது, அவ பேசுற மாதிரி சொல்லிட்டு அந்த தொடர்பை சொல்லிட்டு அடுத்தது அந்த காட்சியை ஆரம்பிக்கிறதுன்றது வழக்கம். இதுல பிரவேசகம் அப்படின்னு சொல்லி சொல்றது, இந்த பிரவேசகன்ற வரைச்சு நீச்ச பாத்திரங்கள் உச்ச பாத்திரங்கள்னு சில பேர், நீச்ச பாத்திரங்கள்னாக்க அந்த நாடகத்துல இருக்கிற பாத்திரங்கள், அதாவது நடிப்பவர்கள். அந்த நடிப்பவர்கள் சிலதெல்லாம் உத்தம பாத்திரங்கள், சிலதெல்லாம் நீச்ச பாத்திரங்கள்னு சொல்லுவா. இந்த நீச்ச பாத்திரங்களா இருக்குவா யாருன்னா வேலை செய்யறவா இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் வந்து நீச்ச பாத்திரமா இருப்பா, அவள்லாம் பிராகிருதத்துல தான் பேசுவா. இங்க நீச்ச பாத்திரமா இருந்துருக்கிற ரெண்டு பேரை கொண்டு இந்த நாடகத்துக்கு ஒரு பிரவேசகம்னு சொல்றது, இந்த அடுத்த காட்சிக்கு உண்டான ஒரு ப்ரிலியூட், அதுக்கு உண்டான சில முகவுரை மாதிரி சொல்லுவார்கள் இவெல்லாம். இதுல விசாரணன்னு ஒத்தி, அடுத்தது ஸ்ரத்தான்னு ரெண்டு பேர், ஸ்ரத்தா விசாரணா இவ ரெண்டு பேரும் வரலாம். அப்போ அதுல ஸ்ரத்தைக்கும் விசாரணைக்கும் ஸ்ரத்தையினுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஸ்ரத்தா நாம கர்த்தவிய சாதரா துவரா, நாம எது செய்யணுமோ அந்த செய்யறதுல ஆதரத்தோட ஒரு வேக அதிசயத்தை காண்பிக்கிறது இருந்திருக்க அது ஸ்ரத்த, ஸ்ரத்தா ஸ்ரீலிங்கம். அடுத்தது விசாரணா என்பது என்னன்னாக்க, நாம செய்யக்கூடிய செயல்ல யுக்தா யுக்தங்கள், இது சொன்னா என்ன ஆகும், இது பண்ணா என்ன ஆகும், இது பண்ணலைன்னா என்ன ஆகும்ன்றத யோசனை பண்ணி செய்யறது, அது விசாரணான்றது. இந்த ஸ்ரத்தாவும் விசாரணாவும் சுமதியினுடைய தோழிகள், சுமதி விவேக மகாராஜாவினுடைய மனைவி, அதுதான் ராணி. அந்த ராணியினுடைய தோழிகள் ஸ்ரத்தாவும் விசாரணாகும். இவ ரெண்டு பேரை கொண்டு ஆரம்பிக்கிறார் இந்த ரெண்டாவது அங்கத்துல. ஸ்ரத்தா வர வேக வேகமா வேக வேகமா வர, வேத்து விறுவிறுத்து நெத்தியெல்லாம் அப்படியே வேர்வை கொட்டிண்டு ரொம்ப ஆயாசத்தோட வராவும் வேகமா வர. அப்ப விசாரணா இங்க பாக்கிறான், பார்த்த உடனே விசாரணா ஸ்ரத்தாவை பார்த்து கேக்குறான், ஹலாசிரமஜலபிந்து நிகர நிர்பாசித நிஜாலதாலதாலதலா வத்சதர்சனோத்சுகா வத்சலேவ துவரமானா வர்த்தசே அப்படின்றார். இந்த ஸ்ரத்தாவுடைய நெத்தியில அப்படியே களைப்புனால வேர்வையெல்லாம் அப்படியே அப்படியே முத்து முத்தா வேர்வை இருக்கான். அந்த வேர்வைய பாக்குறாளாம் விசாரணை. பார்த்த உடனே அவளை பார்த்து கேக்குறா விசாரணா, கேக்குறா ஹலா ஸ்ரமஜல பிந்து நிகர நிர்பாசித நிடாலதலா அப்படின்னா, இந்த களைப்புனால உன்னுடைய அந்த வேர்வை எல்லாம் நெத்தியில அப்படியே புட்டு புட்டா இருந்துட்டு இருக்கு, அந்த வேர்வை பிந்து அப்படியே பிரகாசமா இருந்துட்டு இருக்கான். அதோட மாத்திரமில்ல, நீ வர வேகத்தை பார்த்தா எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, வத்சதர்சனோத்சுகா வத்சலேவ துவரமானா வர்த்தசே, மாடு தன்னுடைய கண்ணை பாக்கிறதுக்காக எவ்வளவு வேகமா வருமோ அந்த மாதிரி வேகமா வரையே பார்த்தா அப்படி இருக்கேன்ற.
இதெல்லாம் இந்த கிராமத்து அந்த காலத்தினுடைய ஒரு நினைவை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எப்படி தெரியும், இந்த காலத்துல ஒன்றும் பசங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியவே தெரியாது. யார்த்தால மாடு கண்ணெல்லாம் விட்டுட்டு மாடை மந்தைக்கு அனுப்பிப்பா. கண்ணு விட்டுறதுன்னா பால் கறக்கிறது. பால் கறந்து அந்த வேலைக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு மாட்டை மந்தைக்கு அனுப்பிச்சிருவா. இது மந்தைக்கு அனுப்பிச்ச பிறகு சாயங்காலம் வரைக்கும் மாடு மேயும். பல இடங்களில் ஓட்டிட்டு போவா, ஓட்டிட்டு போய் மாடு மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் வரும். அங்கேருந்து மந்தையிலேருந்து விட்டாச்சுன்னாக்கா அதது அவாவா ஆற்றுக்கு தானா போயிடும். அந்த மாடு வழக்கமா இருக்கிறதுனால தானா போயிடும் அந்த மாடெல்லாம். அந்த மாடு வரச்சே ரொம்ப ரொம்ப வேகமா வருமா. ஏன் வேகமா வருதுன்னாக்கா கார்த்தால பார்த்த கண்ணுக்குட்டி தன்னுடைய கண்ணு அத்தை சாயங்காலம்தான் பார்க்க போறது. அந்த கண்ணை பார்க்கணுன்றதுக்காக அவ்வளவு வேகமா வருமா. அந்த மாதிரி நீயும் இவ்வளவு வேகமா வரைய என்ன விசேஷம் தெரியலையேன்னு அவ கேக்குறா. விசாரணா ஸ்ரத்தைய கேக்குறா. அவ ஸ்ரத்தா எப்படி இருக்கான்றத ஒரு ஸ்லோகத்தினாலும் சுவாமி சாதிக்கின்றார். சுவாமி கவிதார்க்கிக சிம்மனாச்சு, அவர் கவியாச்சு. அந்த கவி அவருடைய திருஷ்டியில இவளுடைய நெற்றியில பொட்டு பொட்டா பொட்டு பொட்டா இந்த வேர்வை இருந்திருக்கான். அந்த ஸ்ரத்தையனுடைய நெற்றியில இருந்திருக்கிற வேர்வைய சுவாமி தன்னுடைய கவியினால் கவித்துவத்தை கொண்டு அத்த ஒரு விதமாக இங்கு சொல்லுகின்றார். என்ன அற்புதமான வார்த்தை. முகச்சந்திரசந்தித சுதா சுபகா. முகச்சந்திர சந்தித சுபா சுபகா. சந்திரன் சந்திரன்ல இருந்து சுதாம்சுன்னு பேரு சந்திரனுக்கு. சுதன்னாக்க அமிர்தம், அமிர்தத்தை பெருக்குபவன் பேரு. இந்த ஸ்ரத்தாவுடைய முகம் சந்திரன் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த சந்திர கிரணங்கள்லாம் அது சுத அமிர்தத்தை பெருக்கக்கூடியது. அந்த மாதிரி இவள் நெத்தியில அமிர்த பிந்து மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த முகனாக முகமாகிற சந்திரன்ல இருந்து வந்திருக்கிற அமிர்த பிந்து, அந்த மாதிரி அமிர்த பிந்து மாதிரி இருந்திருக்கிறது இவளுடைய வேர்வை துளிகள். சவி புல்ல புன்மல்லி மகரந்த நிபா. அது அமிர்த பிந்து, அது ஒரு பிரகாசமா இருந்திருக்கான். அந்த பிரகாசம் எப்படிப்பட்டதாக இருந்தா அது மலர்ந்த மல்லி புஷ்பத்தினுடைய அந்த அதுல ஒரு தேன் அதுல அங்க பொட்டு பொட்டா இருக்கும். அந்த மாதிரி இருந்துருக்கான் அதனுடைய பிரகாசம். நவசௌமிய யௌவன லதா கலிகாஸ்ரீயம் உத்வகந்தி. அப்போ புதிய இளமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி, அந்த கொடிகளுக்கு மொட்டு மாலு, அதாவது புஷ்பிக்கிறதுக்கு புஷ்பிச்செடுத்தோம்னா அது வேற விதமான பிரகாசம். இந்த மாதிரி நெத்தியில இருந்துட்டு இருக்கான். இத பார்த்து சொல்லச்சு தவஸ்வேத கணாக. உன்னுடைய ஸ்வேத கணம் வேர்வை பிந்துக்கள் இந்த மாதிரி இருக்குன்னு இவள் விசாரணை சொல்றதா ஸ்ரத்தையினுடைய வேர்வைய வர்ணனம் செய்கிறார் சுவாமி தேசிகன். அவருடைய கவித்துவம்ன்றது எல்லா விதத்திலையும் போறது. அப்போ ஸ்ரத்தா சொல்ற, பிரியசகி இதானீம் கில ஏகமுக பிரதிஷ்டாபித ஸ்ருதிசிர சித்தாந்தஸ்ய பிரதிபக்ஷ பிரதிக்ஷேப பாவித பிரதிஜ்ஞஸ்ய பர்த்துகு விவேகஸ்ய சகதர்மச்சாரிணி தேவி சுமதி சக்கராந்த நிர்வகண தோகளேன பரிகிரகீத மங்களாச்சார பிரமதாவன பாஸ்வரத்ன சைலமா ஆசிரிதா
கமலாபதி சரண கமல சமர்த்தன யோக்யம் யோக்யானி காஞ்சன பத்மானி உபகர்த்தும் ஆஜாபியம் சோபனைக்குதான ஹிருதயா சுகம் திஷ்டதி தட்சடித் உபசற்பதி பங்கஜாசன வதன பங்கஜ ரொம்ப அழகான வார்த்தை. ஸ்ரத்தா சொல்றா, சுமதி ஒரு பூஜை பண்ண ஆரம்பிக்க போறா. அந்த பூஜைக்கு அழகிய தாமர புஷ்பங்களை கொண்டு வந்து வர சொல்லி சொல்லியிருக்கா. அதுக்காக தான் இவ்வளவு வேகமா நான் வரேன். இவ்வளவுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா அந்த சுமதி எப்படிப்பட்டவள், அவ பண்ற பூஜை எப்படிப்பட்டது, இவ கொண்டு வர போற தாமிர புஷ்பம் எப்படிப்பட்டதுன்றது மூணையும் சேர்த்து சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல இவளுடைய வார்த்தையினால சொல்றார், ஸ்ரத்தா சொல்றார், பிரியசகி இவள் விசாரணை சொல்லச்சே, இவளுடைய முகத்துல இருந்திருக்கிற அமிர்த பிந்துக்கள் மாதிரி இருந்திருக்கிற ஒரு வேர்வ துளிகளை அனுபவிச்சு பேசினா. அப்ப அனுபவிச்சு பேசினதுனால அவளை காட்டிலும் ஒரு நெருக்கமான தோழி வேற யாரும் இருக்க முடியாதுன்னு ஸ்ரத்தையினுடைய எண்ணம். ஆகையால பிரிய சகின்னு அவளை கூப்பிடுறாளாம். கூப்பிட்டு அவ சொல்றான், இப்ப விவேக மகாராஜா அவர் ஒரு காரியம் பண்ண போற, அந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் நடந்து முடிக்கணும்னு சொல்லி மனைவியாக இருந்திருக்கிற சுமதி ஒரு பூஜை பண்ண போற. இப்ப விவேக மகாராஜா எப்படிப்பட்டவர், அவர் என்ன காரியம் பண்ண போற, இது ரெண்டையும் பார்க்கணும். ஏகமுக பிரதிஷ்டாபித சுதிசிர சித்தாந்த பிரதிபட்ச பிரதிக்ஷேப பாவித பிரதிஜ்ஞ பர்த்தகும் விவேகஸ்ய. விவேகர் என்ன, விவேகன் என்ன பண்ணிருக்கார், அவர் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்றத பார்க்கணும். நம்மளுடைய சித்தாந்தம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, ஏகமுக பிரதிஷ்டாபித ஸ்ருதிசிர ஸ்ருதிசிர சித்தாந்த இதிகாச புராணங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஆராய்ஞ்சி ஒரே ஒரு முகமான ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்திருக்க, அந்த உறுதியோடு இருந்திருக்கிற அந்த விவேக மகாராஜா அந்த ஸ்ருதிசிர சித்தாந்தம் உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தமாகிற ஒரு அந்த சித்தாந்தத்தை மனசுல நிலைப்படுத்திட்டு இருந்திருக்கிற உறுதியோடு இருந்திருக்கிறவர் விவேக மகாராஜா. அவர் பரபட்ச பிரதிக்ஷேப பாவித பிரதிஜ்ஞ, இப்படிப்பட்ட உபனிஷத் சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கின்ற எத்தனை மதங்கள் உண்டோ அத்தனை மதங்களையும் அழித்து விடுவது, பிரதிக்ஷேபம் துவம்சம் பண்ணி விடுதுன்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்திருக்கிறவர் விவேக மகாராஜா. ஆகையால அவர் பிரதிஜ்ஞ பண்ணிருக்கேராம், பர்த்து விவேகஸ்ய சர்மசர்மச்சாரிணி, அப்பேற்பட்ட பிரதிஜ்ஞ பெரிய பிரதிஜ்ஞ பண்ணிருக்கு. இது பார்த்தோம்னாக்கா ஒரே நம்மளுடைய மதம்ன்றது சாதாரணமா எங்கேயோ மூலையில உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும், மீதி மதங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே போட்டு போட்டு அமைக்கிடும் போல இருந்துட்டு இருக்கும். எத்தனை மதங்களான இருக்கட்டும், இது ஸ்ருதிசிர சித்தாந்தம் உபனிஷத்துக்கள்ல ஓதப்பட்டதான சித்தாந்தம் இது. இந்த சித்தாந்தத்துக்கு எதிர எந்த மதமும் நிக்க முடியாது, எல்லா மதத்தையும் தொலைச்சுடணும் ஒழிச்சுடணும்ன்ற ஒரே எண்ணத்தோட இருந்திருக்கிறவர் நம்ம விவேக மகாராஜா, சுமதியினுடைய பர்த்தா. கணவன் ஒரு பெரிய நல்ல காரியம் பண்றதுன்னு ஆரம்பிச்சாச்சுன்னாக்க மனைவி என்ன பண்ணவானோ, அந்த கணவன் இறங்கின செயல் நல்லபடியா முடிக்கணும்ன்றதுக்காக இவள் பிரார்த்தனை பண்ணுவாளாம். இது ஒரு பதிவிரத்தை பண்ற காரியம். இது தன்னாலான சகாயம் என்னது அப்படின்னா, இது எம்பெருமான பிரார்த்திச்சு கணவன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். இத்தனை இந்த சுமதி பண்ற எந்த தேவதையை பிரார்த்தனை பண்றது என்று கேட்டான். சகதர்மச்சரணி தேவி சுமதி
பிரக்ராந்த நிர்வகண தோகலேன பரிகிரகீத மங்களாச்சாரா, அவ என்ன பண்ணிருக்கான், என்ன அவ ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு தோகலம்னா உற்சாகம்னு அர்த்தம். அந்த உற்சாகத்தோட பிரக்ராந்த நிர்வகண தோகலை என்னன்னு ஆரம்பிச்சது நல்லபடியா முடியணும்ன்ற ஒரு உற்சாகத்தினால ஒரு மங்களாச்சாரம் பண்ணணும், ஒரு நல்ல காரியத்தை நாம்பளும் பண்ணணும்ன்றதுக்காக இங்க அருகில இருக்கிற ஒரு லீலோத்யானம். இவெல்லாம் இப்போ ராணியா இருக்கான்னா, ராணி அவ அரண்மனைக்கு அருகில ஒரு உத்தியானவனம் இருக்கும், அந்த உத்தியானவனத்துல அவள் இருப்பா. அந்த இடத்துல போய் அங்க ஒரு ரத்னசைலம் மாதிரி ஒரு மலை மாதிரியும் இருக்கும், அந்த இடத்துல போய் பகவத் ஆராதனம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இடத்துக்கு போயிருக்கா. பிரமதாமன பாஸ்வர ரத்னசைலம் ஆசிரியத்தான் யார போய் அர்ச்சனை பண்ண போறா, யார போய் தன்னுடைய கணவனாக இருந்திருக்கிற ராஜா விவேகன் வெற்றி பெறணும்னு சொல்லி எந்த தெய்வத்தினிடத்துல போய் பிரார்த்தனை பண்ண போறா சுமதின்னு பார்க்கணும். அந்த தெய்வம் யாரு, கமலாபதி சரண கமல சமர்ச்சன யோக்யானி. அந்த கமலாபதி இருக்கானு ஸ்ரீபிராட்டியோடு கூட இருந்திருக்கிற ஸ்ரீஹ்பதியாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய திருவடி, அந்த திருவடிக்கு அர்ச்சனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிருக்காளாம். அந்த பெருமாள் கூட இல்லையா, பெருமாளுடைய திருவடிக்கு அர்ச்சனை பண்ணா போறோம்னு தீர்மானம் பண்ணிருக்காளாம். கமலாபதி சரண கமல சமர்ச்சன யோக்யானின்னு அதுக்காக எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்க சுமதி ராணி. அந்த பெருமாளுக்கு, பெருமாள் திருவடிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது, அதுக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை நீ பறிச்சுண்டுவான்னு சொல்லியிருக்க. எந்த புஷ்பம், தாமர புஷ்பத்தை பறிச்சுண்டுவான்னு சொல்லி சொல்லியிருக்காளாம். காஞ்சன பத்மானி உபகர்த்தும் ஆஜ்ஞாப்பிய, அதை கொண்டு வந்து என்னை கட்டளை இட்டுட்டு சோபனைக்கு தான ஹிருதயா சுகம் திஷ்டதி. அவள் மனசு நல்ல மனசு, அவள் எண்ணங்கள் இருக்க ஒரு போதும் சுமதி இல்லையோ, அவள் சுமதியினுடைய எண்ணம் எப்பவுமே மாறவே மாறாது. நல்லத்தை தான் எப்பவுமே நினைப்பாளே தவிர விபரீதத்தை நினைக்கவே மாட்டாளாம். அப்படி நல்ல எண்ணத்தோட அந்த உத்தியான வனத்துல ரத்னசைலம்னு சொல்லக்கூடிய அந்த மலை அருகில அவ காத்துருக்கான். ஜகித்ய உபசர்பாமி, ஆகையால நான் வேக வேகமா போயிட்டு இருக்கேன். பங்கஜாசன வதன பங்கஜ ராஜஹம்சியம் பாரதியும் இவ பிரசன்ன பிரவாகம் பாகீரதியும், அங்க கங்கைக்கு நான் போறேன்னு சொல்ற. அந்த கங்கை எப்படிப்பட்ட கங்கையா இருக்கு, அது பிரவாகத்தோட போயிட்டு இருக்கு. ஏன்னா நீர்நிலையில தானே தாமிர புஷ்பம் இருக்கும், ஆகையால அங்க போய் நாம பொறிச்சுட்டு வரணும்னு போற. அந்த கங்கையினுடைய பிரவாகம் பரிசுத்தமாக இருந்திருக்கான். அந்த பரிசுத்தமா இருக்கிறது எப்படின்றத சொல்ற. பங்கஜாசன வதன பங்கஜ ராஜஹம்சி பாரதி மிவ, ராஜஹம்சியும் பாரதி மிவன்னு பங்கஜாசனன் பத்மாசனாக இருந்திருக்கிறவர் பிரம்மா. அவருடைய வதனம் திருமுக மண்டலமே ஒரு பங்கஜம் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கான். அந்த தாமர புஷ்பத்துலதான் ராஜஹம்சம் இருந்துருக்கான். ராஜஹம்சியும் பாரதியும் இவ, அந்த சரஸ்வதியினுடைய அவருடைய வாக்கு, அந்த வாக்குல சரஸ்வதி இருந்துருக்காளோ இல்லையோ, அந்த சரஸ்வதி மாதிரி தெளிந்ததாக இருந்துருக்கான். பிரசன்ன பிரவாகம் பாகீரதம் கச்சோத்தம் சித கல்பரும் கச்சோத்தம் சித கல்பவ்ருஷிகரோத்மாசமான வாசந்திகா கந்தோத்கார சுரத் சௌமியலஹரி சோபமான ரோதோந்தரா அம்போது சக ஜன்ம சஞ்சர ஸ்ரம சித்தானி சுத்தாகிருதி துக்கானி கதானு கரிஷ்யதி ஸ்வயம் மந்தாகினி மந்தானி மந்தாகினி. மந்தாகினின்னு கங்கைக்கு பேர். மந்தம் பவதி அகம், அகம் மந்தம் பவதி அகம் துக்கம் அஸ்யா சம்பந்தே,
இந்த கங்கையினுடைய சம்பந்தம் வந்துடுத்துனாக்க நம்மளுடைய துக்கம்லாம் தணிஞ்சு போயிடுமோ. நம்ம துக்கம் பாருங்கோ, இந்த பிரத்யட்சத்துல பாக்குறது வெயில்ல அல்லாடிட்டு வரும், கங்கையில போய் தீர்த்தமானாக்க எல்லா துக்கமும் தணிஞ்சு போயிடும். எங்க இருந்துன்னு தெரியாது, இத்தனை நாள் வெயில், இவ்வளவு நாள் வெயில் அலைஞ்சதே தெரியாதோ. இந்த கங்கையில போய் நாம தீர்த்தம் பண்ணோம்னா இந்த துக்க ஹேதுவாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் போயிடும், இதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. கச்சோத்தம்சித கல்பவ்ருட்ச சிகரோத் பாசமான வாசந்தி பாசமான வாசந்தி காகந்தோத்வார ஸ்புர சௌம்ய லஹரி சோபமான ரோதோந்தரா. அந்த கங்கையை பத்தி வர்ணிக்கிறார். கங்கா பிரவாகம் பாரதி, அதாவது சரஸ்வதியினுடைய இது மாதிரி தெளிவாக இருந்திருக்குன்னு சொன்ன. அது மாத்திரமில்ல, இவள் பார்க்கறாளாம், இவள் ரொம்ப சிரமமா ஓடி, வேகம் வேகமா வேகம் வேகமா ஓடி வர்றதுனால ரொம்ப களைப்பு இருந்தது. அந்த களைப்பை ரொம்ப களைப்போடு இருக்க மாதிரி ஒரு அபிநயம் பண்றாராம். இந்த கங்கையினுடைய கரையெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, ஒரு அந்த கல்பவருட்சம்லாம் இருக்கான், அது மேல இருக்கிற கச்சோத்தம்சித கல்பவருட்ச சிகரோத் பாசமானம், அந்த கங்கை கரையில நிறைய கல்பவருட்சங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த கல்பவருட்சத்துல மல்லி கொடியெல்லாம் அதுல படர்ந்து இருந்துருக்கோம், விருட்சம் இருந்ததுன்னா கொடி படர்றோம், அதுக்கு மேல நுனியில இருந்துருக்க மல்லிகை, அந்த மல்லியெல்லாம் நுனியில அப்படியே புஷ்பிச்சு இருந்துருக்கான். வாசந்திகா கந்தோத்வார ஸ்புரத்து சௌமிய லஹரி சோபமான ரோபோந்தரா அப்படின்னா, இப்ப இந்த அதோட இல்லாத இதெல்லாம் அப்படியே கங்கையில விழறது, அலை அடிக்கிறது, அலை அடிச்சா அந்த அலையெல்லாம் அப்படியே வாசனையா இருந்துட்டு இருக்கான். அது அப்படியே பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்ச நாள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். பார்த்தா ஒரு பெரிய கங்கை, கங்கை பிரசன்னமா போறது, அதாவது அப்படியே வெள்ளம் நோப்பு நுரையுமா போல ஒரு சாதாரண சமயத்துல கங்கை போறது, அப்படியே ஸ்வச்சமான ஜலம், திட்டமான வேகத்துல அது போயிட்டு இருக்கு. கரையில இருக்கு, இந்த கரையில பெரிய கல்பவருட்சம் இருந்துருக்கு, அந்த கல்பவருட்சத்துல மேல ஒரு அதுல மல்லிக்கொடி படர்ந்திருக்கு, அந்த மல்லிக்கொடியில நிறைய புஷ்பங்கள்லாம் இருந்துருக்கு, அந்த புஷ்பத்தினுடைய வாசனையும் அந்த கங்கை பெருசா இருக்கிறதுனால அது அலை அலையா அந்த சமுத்திர தலை மாதிரி ஊன்னு ஓசை போட்டு வராது, அது ஓசை இது வராது, அது அது அப்படியே மெல்லிசா மேல 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 வந்துட்டே இருக்கும். அது அலை வறந்துருக்கும், அந்த அலையை பார்க்கிறாரு. அதை பார்த்த உடனே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மல்லிகையினுடைய வாசனத்தோட இருந்துருக்கு, அந்த இதனால அந்த கரைக்கு அந்த பிராந்தம் மொத்தத்துக்குமே ஒரு சோபை ஏற்படுறது. கங்கை கரை, கங்கை கங்கை கரை, கங்கை கக்கரையில இருக்கிற ஒரு கல்பவருட்சம், கல்பவருட்சத்து மேல இருந்துருக்கிற ஒரு தாமர, அதாவது மல்லி புஷ்பம், அந்த மல்லி புஷ்பத்தினுடைய வாசனையோட வந்து அந்த அலை மேல மெல்ல 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 வந்து அந்த கரையில மோதறது. அந்த மோதித்துனாக்க அந்த பூமி இருக்க அதுக்கு ஒரு அழகான ஏற்படுறது. இப்படிப்பட்டதாக இருந்துருக்குதான் கங்கை, இந்த கங்கையே வந்துருது. கந்தோத்தார ஸ்புரத் சௌமிய லஹரி சோபமான ரோதோந்தரம். ரோதோந்தரம் அப்படின்னு சொன்னோம்னா கரையினுடைய நடு பிரதேசம் என்பதாக சொல்ற, அதுக்கு பாக்குற ரோதோந்தரம். அம்போ துஸ்ஸஹ ஜன்ம சஞ்சர ஸ்ரம சித்தானி சுத்தாகிருதி. நம்மளுடைய சம்சாரம் இருந்துருக்கேன், இந்த சம்சாரத்துக்கு நம்மளால பொறுக்க முடியாத ஒரு சம்சார சிரமம், அந்த சம்சார சிரமமாக இருந்திருக்கிற இந்த துக்கத்தெல்லாம் இது எப்போதுதான் குறைக்கணுமோ தெரியலையே அப்படின்னு பாக்கிறார். துக்கானி கதானு கரிஷ்யதி ஸ்வயம் மந்தானி மந்தாக்கினி. என்ன ரொம்ப ஆயாசத்தோட வர, இப்போ இந்த ஆயாசத்தோட வரைச்சு அடுத்த க்ஷணத்துல இந்த மந்தாகினியில போய் இறங்கினாங்கனாக்கா இவளுடைய ஆயாசம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அந்த மாதிரி இங்க மந்தாகினியில இறங்கினா நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும், நம்மளுடைய துக்கத்தெல்லாம் அது மந்தாகினி பாப்பங்கள்லாம் மந்தாகினி போக்கடிச்சிருவா. இது ரெண்டையும் எப்ப போக்கடிப்பான்னு தெரியலையேன்னு சொல்லி நினைச்சுட்டே அது கிட்ட வராளாம். ஸ்ரத்தா அப்ப விசாரணை சொல்றான்,
ஏஷா கலு சாஸ்மாக்கம் ஆசன்னதராம். அந்த மந்தாகினி எப்ப வரப்போறதுன்னு தெரியலையேன்னு சொல்லச்சே இவர் சொல்ற. எங்கேயோ ரொம்ப தூரத்துல இல்லம்மா, தோவம் திருத்தம் விசாரணை சொல்றான். ஏஷா கலு சா அஸ்மாக்கம் ஆசன்ன தரம் தேதஸ்மின் சஜ்ஜன ஹிருதய சீதள மந்த மாறு தாந்தோழித மந்தார துரும குசும மகரந்த சௌரபரித மது மதன பத சரிப்பொழின மாதவி லதா கிருஹே ஃபலவச்சன தீக்ஷ்ணோஷ்ணகர கிரண சந்தாபம் உபசமய்ய க்ஷணாந்தரம் கமிஷ்யசி யத்ரக. கங்கைய பார்க்கணும், இந்த காலத்தை பாக்குற கங்கை வந்து அப்படியே நொப்பு நிறையமா வெள்ள வெளியில்னு ஜலத்தோட இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கோம். இது இது அதான் வெள்ள இது முறை சக்கச்சிவேல்னு ஜலத்தோட இப்ப போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு மழை காலம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்தோம்னாக்கா பூர்ண பிரவாகம் இருக்காது. இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல எல்லாம் போகும் போகும் பிரவாகம் இருக்கும். நடுவுல திட்டு திட்டா திட்டு திட்டா மணல் திட்டும் தெரியும். அது ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுலயும் ஜலம் நிறைய போகும், ஆனா அங்கங்க கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கும். அந்த ஜலம் போகச்சே பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்வச்சமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஸ்வச்சத்தை இந்த பெரிய பிரவாகம் போகச்சே இருக்காது. இந்த ஸ்வச்சத்தையோட இருக்கிறத பாக்கிறான் இவ பாக்குற விசாரணை பாக்குற. நீ ரொம்ப சிரமப்பட்டு களைப்போட வேகம் வேகமா ஓடி வரத பார்த்தாக்கா உன்னிடத்துல எனக்கு ஒரு அனுசயம் ஏற்படுறது. இந்த கங்கையில பாரு, அந்தந்த இடத்துல ஒரு மணல் திட்டெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த மணல் திட்டுல அதுல மணல் திட்டுல அது என்ன பண்ணும்னா செடி எல்லாம் வளரும், செடி கொடி எல்லாம் வளரும். அந்த செடி கொடி வளர்ந்ததுன்னாக்கா அந்த கொடிகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா அது ஒரு லதா கிரகம் மாதிரி ஆகுமா. அதன் கீழே சத்தனாய் உட்காந்து போனோமானா, கொஞ்ச நாள் உட்காந்து போனோமானாக்கா எல்லா சிரமமும் தீந்து போயிடும். கொஞ்சம் வாங்க போலாம் பார்க்கலாம். ஏஷாக்கலு சா அஸ்மாக்கம் ஆசன்ன தர. நீ சொன்னியே துக்கானி கதானு கரிஷதி ஸ்வயம் மந்தானி மந்தாக்கினி. இந்த மந்தாக்கினின்னு சொல்லக்கூடிய கங்காஜலம் கங்கை நம்மளுடைய சிரமத்தை எப்ப போக்கடிக்க போறதுன்னு தெரியலையேன்னு விசாரப்பட்டிய விசாரப்படாத தோவம் திருத்தும். ஏஷாக்கல் தோருக்கு அஸ்மாக்கம் ஆசன்ன தர ரொம்ப கிட்டக்க இருக்கு. அதே தஸ்மின் சஜ்ஜன ஹிருதய சீதள மந்த மாறு தாந்தோழித மந்தார துரும குதும மகரந்த சௌரப பரித மது மதன பத சரித் புலின மாதவீலதா கிருஹே. என்ன வார்த்தை சொல்ற, எப்படிப்பட்ட வார்த்தை சுவாமி தேசிகன் போட்டிருக்கேன்னு பார்க்கணும். இதுக்கு அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்க வேணும், இது சேவிச்சாலே போறோம். அதுவே நம்ம மனசுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது. இது நல்ல மனசு இருக்கிறவா இருக்க, நல்ல மனுஷால் இருக்காள், அவளுடைய மனசு மாதிரி ஒரு குளிர்ந்த மந்த மாரத்தோட இருந்துட்டு இருக்கான். அங்க ஒண்ணும் இல்லை, ஜில்லுன்னு காத்தடிக்கிறது. அங்க மந்தார விரட்சம் இருந்துட்டு இருக்கு, மந்தார மலை மந்தார மரம் இருந்துட்டு இருக்கு. அந்த மந்தார மரத்துல இருந்து காத்தடிக்கிறது, ஜில்லுன்னு காத்தடிக்கிறது. இந்த காத்தடிக்கிறதுனால அந்த மேல பூ இருக்கு, அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே அந்த இடத்துல நிறைய உதிர்ந்துருக்கு, வாசனையோட இருந்துட்டு இருக்கு. இதுதான் அங்க இருக்கு. இத்த சுவாமி விசாரணை வாயில் விசாரணையினுடைய வார்த்தையா சொல்றவர் சஜ்ஜன ஹிருதய சீதள மந்த மாறுதான் தோழித. இந்த மந்தார விரக்ஷத்திலேருந்து வரக்கூடிய காத்து எப்படிப்பட்ட காத்து, நல்ல மனுஷியால் இருக்காளே அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய மந்த மார்க்கமா, அதோட அந்த மாதிரி. அதனால அசைவு, அந்த காத்துனால அந்த மந்தார விரட்சம் காத்தடிச்சதுன்னாக்கா விரட்சம் அசையும் இல்லையோ, மரம் அசையும் இல்லையோ, அந்த காத்து இங்க வர காத்து நல்ல மனசு இருக்கவாளுடைய நல்ல மன பெரியவாளுடைய ஹிருதயம் மாதிரி இருந்துருக்கிற மனசு மாதிரி இருந்துருக்கிற காத்து, காத்தனுடைய அசைவு அதை உடைத்தனதாக இருந்திருக்கு. துரும குசும மகரந்த சௌரப பரிதம், அப்படிப்பட்ட மந்தார விரக்ஷத்தினுடைய
புஷ்பங்கள் புஷ்பங்களுடைய வாசனையினாலே நிறைந்து இருந்திருக்கும். மது மதன பத சரி புலினம், இந்த கங்கை எது எப்பேற்பட்ட கதை? மதுமதன சரித் பதம் பத சரித்து எம்பெருமானுடைய திருவடியிலேந்து வந்தது அது. ஆகையால அதனுடைய புலினம் மணல் திட்டுகள். ஆகையால மாதவி அதுல இருக்கிற மாதவி லதா கிரகம், அந்த லதா கிரகத்துல கல வச்சனத்தை ஈட்னோட்னு கிரகரான சம்தாபம் அனுபசம் ஐயா. இவ்வளவு நாள் நம்ம வெயில்ல வரமே, அந்த வெயில் எப்பேற்பட்ட வெயில் தெரியுமா? வெயிலுக்கு ஒரு கம்பேர் பண்ற, இங்க இருக்கிற ஒரு குளிர்ந்த காத்துக்கு கம்பேர் பண்ணச்சே, பெரியோர்களுடைய மனசை கம்பேர் பண்ற. அந்த வெயில் எப்படிப்பட்டது? துர்ஜனாளுடைய வார்த்தை மாதிரி தீக்ஷணமாக இருந்திருக்குமா, அப்படியே சுட்டெரிக்கிற மாதிரி வார்த்தை. வேற ஒண்ணு அவ வார்த்தையே போறோம், நம்மள அப்படியே சாகச்சிரும். அவளுடைய சுட்டெரிக்கிற மாதிரி வார்த்தையினாலே கலவச்சன தீஷ்ணோஷ்ணகர கிரண சந்தாபம் அது மாதிரி இருந்திருக்கான் வெயில், சூரியனுடைய வெயில். அந்த சந்தாபத்தை போக்கடிக்கணும்னாக்கா இந்த பெருமாள் திருவடியிலேருந்து வந்த கங்கையினுடைய நடுவுல இருந்துருக்கிற மணல் திட்டுல நல்லோர்கள் மனசாகிற ஒரு காத்து இருக்க, அந்த குளிர்ந்த காத்துனால அசைகிற மந்த அந்த மாறுதத்துக்கு கீழே, அந்த விருட்சத்துக்கு கீழே நாம இருந்தோம்னா அந்த சிரமெல்லாம் போயிடும். க்ஷணாந்தரே கமிஷ்யசி, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொல்றார் விசாரண. ஏதே நிர்பர நிறிய சௌரப சுதா பிராக் பார விப்ராஜிதம் மானோல்லுஞ்சன மீனலாஞ்சன மகா தானுஷ்க பாணோத்கரம் காயாலீன மகேந்திர வாரவனிதா தம்மில்ல மல்மல்யோசிதம் சாகாக்ரைஹி முஞ்சதி புஷ்பநிகரம் விருக்ஷாமருட்சோபிதா. இப்போ அந்த மந்தார விருட்சத்தினுடைய விருட்சம் அந்த காற்றினுடைய அசைவினால புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே அந்த மொத்தம் அப்படியே இறஞ்சி இருக்கு. அப்படியே புஷ்ப விருஷ்டி பண்ண மாதிரி காலில் நடந்து போனாலே அப்படியே புஷ்பத்து மேலதான் நடந்து போனோம், அவ்வளவு சுகுமாரமா இருந்துருக்கு அந்த இடம். இத விசாரணை மூலமாக அந்த இடத்த வர்ணனம் பண்ற சுவாமி எப்படி இருந்துருக்குன்னு. நிர்பர நிறிய சௌரப சுதா பிராகார விபிராஜிதம் என்ன, இது அப்படியே ஒரு அழியாத மனசு, அழியாததாக இருந்திருக்கிற மன வாசனம், இப்படி அழியாத வாசனை. வாசனை எல்லாம் அழிஞ்சு கொஞ்ச நாள் இருந்தனா கொஞ்ச நாள் போயிடும், அந்த மாதிரி இல்லையா இது? இது அப்படியே வாசனை எப்பவுமே இருக்கும்படியாக இருந்திருக்கிறது என்று சொல்றாராம். அதோடு இல்லாத இதனால நிறைஞ்சி இருந்திருக்கான். நிறைய சௌரப சுதா பிராக்பார விப்ராஜிதம், இந்த அழியாத மனமுள்ளதாக இருந்திருக்கிற ஒரு தேன் பெருக்குகள் அதோட அது அப்படியே பிரகாசிச்சென்றிருக்கிறது அந்த மரம். மானோல் லிஞ்சன மீனலாஞ்சன மகா தானுஷ்க பாணோத்கரம், நம்ம மாதிரி இல்லாத மீதி பேரெல்லாம் சாமான்யமா இருக்கிறவா அந்த லதா கிரகத்தை பார்த்தாள்னாக்க அவளுக்கு எப்படி மனசு போகும்? இது பார்க்கணும். கங்கை எல்லா பக்கத்துலயும் கங்கை, அது நடுவுல ஒரு திட்டு மணல் திட்டு, அந்த மணல் திட்டுல ஒரு மந்தார விருட்சம், அந்த மந்தார விருட்சம் அப்படியே புஷ்பிச்சு பூத்து குலுங்கிறது, அப்படியே வாசனையோட எல்லா இடத்துலையும் அந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சு அப்படியே கொட்டி இருக்கு. அங்க போனாக்க மீதி பேருடைய எண்ணம் எத்தனை நினைக்கும், நம்மளுடைய எண்ணம் என்ன நினைக்கும், இதுதான் எங்க விசாரம். மீதி பேருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, மானோல்லுஞ்சன மீனலாஞ்சன மகா தானுஷ்க பாணோத்கரம். மீதி பேருடைய மானம் இருக்க அசமர்த்தமாளா இருந்துருக்காளே, அவளுடைய மானத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருந்திருக்கிறது. ஒரு தீர்மானமான மனசு
இல்லாதவளாக சஞ்சலமான மனசோட இருக்கிறவள்லாம் இந்த இடத்த பார்த்தோம்னாக்க இந்த புஷ்பங்கள் மொத்தம் மன்மத பானம். இந்த மன்மத பானத்தினால அவளுடைய மானத்தை போக்கடிக்கிற முடியாக அழுத்தம். இது பார்த்து அந்த பெரிய வில்லு, அந்த வில்லுக்கு அம்பு குவியல் மாதிரி இருந்துட்டு இருக்கான் பானோத்கரம். அது மாத்திரம் இல்ல, இந்த நிழல் எப்படி இருக்கு, சாயாலி நமகேந்திர வார வனிதாத்தமில்ல மால்யோஜிதம். இந்த அப்சரஸுக்கு, அதாவது இந்த நிழல்ல தங்குற அப்சரஸ் எல்லாம் தங்குவா, அந்த இந்திர ஸ்திரீக்கெல்லாம் அப்சரஸுக்கெல்லாம் தங்கறதுக்கு கூந்தல்ல அவளுடைய தலையில சூட்டிக்கிற மாதிரி மாலைக்கு ஆற மாதிரி இருக்க புஷ்பத்திரள், அதனால சூழ்ந்ததாக இருந்துருக்கிறது. அந்த கிளை நுனிகள்லாம் அப்படியே பார்த்தமான கிளையில மொத்தம் புஷ்பிச்சு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இங்க வாப்பா, இங்க கொஞ்ச நாள் இருந்து நம்மளுடைய சிரமத்தை போக்கடிச்சுக்கலாம்னு விசாரணு ஸ்ரத்தையின் இடத்துல சொல்றான். ஸ்ரத்தா சொல்றான், அல்லா விசாரணே என்னமா சொல்ற, யதாரோஜத்தே பிரியசக்தி, நீ சொன்னியான நீ எப்படி சொல்றியோ அப்படி செய்யலாம், நாம இங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலீலம் ஆஸ்தே ரொம்ப சந்தோஷமா விளையாட்ட அந்த இடத்துல லதா கிரகத்துல போய் உட்காந்துக்கிறானா. உட்காண்ட பிற்பாடு ஸ்ரத்தா சொல்றான், ஹலா விசாரணே தொம்புனாக கிண்ணிமித்தம் எம் பிரதேசம் மாகத்தான், என்ன நீ கேட்டியே இவ்வளவு வேகமா வரைய, என்னத்துக்கு வந்தேன்னு என்ன நீ கேட்டியே, நீ என்னத்துக்குமா இங்க வந்திருக்க, தோழிய பார்த்து கேட்கறா ஸ்ரத்தா விசாரணையை பார்த்து. அதுக்கு விசாரணை சொல்றேன், ஸ்ருயதாம் பிரிய சக்கிய, நான் சொல்றேன் கேளு, அத்ய கலு விவேக மகாராஜஸ்யம் விவசாய சேனாபதி சகாயஸ்யம் தன்னாகம் ஸ்ருத்வா குபிதே நராஜ்யா மகாமோகேன புத்த ஜின பிரமுக சித்தாந்த ஸ்தாபன பிரவீணாக குஹகவாதினா குமதிகணை சக புருஷோத்தம பதபத்ம நியமித சித்தம் புருஷம் ஹாலிக ஜந்து தர்சனம் ஹாலிக ஜம்புக தர்சனம் நியாயேன அர்த்தாந்தர பிரசங்கேன பிரதாரயிதம் ஆதிஷ்டாக உபசர்பந்தீதி கிம்வதந்தீம் ஆகர்ணயந்தியா பர்த்ர்யா சுமத்யா விபக்ஷ வ்ருத்தாந்தம் ஏகாந்தே சேனாபதயே விஜ்ஞாபயிதுமாஜ்ஞப்தா மகாராஜேன விவேகேன சக மந்திரண பிரவர்த்தம் தமேவ திரட்டும் முகம் ஸ்திதாஸ்மி திரட்டும் உபஸ்திதாஸ்மி. இப்போ ரகசியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா சுமதி, அந்த விஷயத்த விவசாயம்னு விவேக மகாராஜாவனுடைய சேனாபதி சேனாபதி என்னிடத்துல சொல்ல சொல்லி சொல்லியிருக்கா, அதுக்காக வந்திருக்கேன்னு நான். இவாளுக்குள்ள பெண்கள் ரெண்டு அர்த்தம், பெண்கள் சொன்னா ரகசியம் நிக்காது, நீ ரகசியமா போய் சொல்லுனாக்கா இவள் எல்லாரும் இவளுக்கு இவளுடைய தொழில் அவளுடைய தொழில்ன்னு அப்படி எல்லாம் போயிடுறதுன்னு ஒண்ணு சொல்லலாம். இது பெரிய ரகசியம் இல்ல, இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆகையால இவள் மூலமாவும் சொல்லி அனுப்புகிறார். அதோட இவள் எப்படிப்பட்டவள், மீதி பெயர் மாதிரி இல்லவள், இவள் விசாரணை எது நல்லது எது கெட்டதுன்றத பரிசீலனை பண்ணி அவ எல்லாத்தையும் செய்யறவள். ஆகையால இவளுக்கு தெரியும் யாரிடத்துல சொன்னாக்கா யாரிடத்துல சொல்லலாம் யாரிடத்துல சொல்லக்கூடாதுன்றது தெரியும். ஆகையால இவ விசாரணையா போயிட்டு அப்படின்னால இவளிடத்துல சொல்லி அனுப்புகிறார் சுமதி. ஒவ்வொரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சா, இன்னைக்கு மகாராஜன் விவேக மகாராஜா விவசாயம், விவேக மகாராஜா விவசாயன்ற சேனாபதி, அந்த சேனாபதியினுடைய துணையோட கூட ஒரு காரியத்தை பண்ண போற, என்ன காரியம் பண்ண போற, அதுதான் சுபக்ஷ சித்தாந்தம். ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த ஒரு ஸ்ருதிசிர சித்தாந்தம், பெருமாள் தவிர வேற பகவத் சங்கல்பம் தவிர வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் நம்மளுடைய அகவிரலை போக்கடிக்காது. ஆகையால அந்த மகாமோகன் இடத்திலிருந்து ஜீவாத்மாவை விடுவிக்கணும்ன்றதுக்காக பண்ற காரியம். இப்படி விவேக மகாராஜா பண்ண போறாருன்றத தெரிஞ்சுண்டு மகாமோகன் சில காரியத்தை பண்றான் அப்படின்னா, என்ன காரியம் பண்றான் அப்படின்னா,
உபிதேன ராஜ்யா மகாமோகேன, அவர் ராஜா எதிர்பட்சம் எதிரிபட்சத்தில் இருக்கிற ராஜா, அந்த மகாமோகனால செய்யப்படுகிறது என்னன்னு பார்க்கணும். புத்த ஜின பிரமுக சித்தாந்த ஸ்தாபன பிரவீணாக, பௌத்த மதம் ஜைன மதம் இதெல்லாம் இந்த சித்தாந்த ஸ்தாபன பிரவீணாக, இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள், அவெல்லாம் குஹகவாதிகள். குஹ நேர் வழி கிடையாது, நேர் வார்த்தையே அவளுக்கெல்லாம் கிடையாது. ஆர்ஜவமான வழி இல்லாதவர்கள் அவள்லாம், அனார்ஜவமான வழியை உடையவர்கள் புகக்கவாதினர்கள் அவள்லாம். குமதி குமதிகணை சக அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நேர புரிஞ்சுக்க மாட்டார். இப்ப வேதத்துல அர்த்தம் இருந்துருக்கு சர்வம் கல்லிடம் பிரம்மான்னாக்கா, இத சொன்ன உடனே இது நேர் அர்த்தமா அதை புரிஞ்சுக்க மாட்டாளாம். வேதம் என்ன சொல்லிருக்கின்றது, நீ நானும் பிரம்மன்னு சொல்லிட்டு போயிருப்பா, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பா, பாக்குறதெல்லாம் பொய், அது ஒண்ணுதான் ஜெகன் மிச்ச பிரம்ம சத்தியம், இப்படி எல்லாம் எத்தையோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. நேர் வார்த்தை சரியா புரிஞ்சுக்கவும் மாட்டா அவளுடைய புத்தி. இவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ குஹகவாதினாள், எல்லா மனசிலும் படும்படியாக சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவள்டே நம்மளால மீடவே முடியாது. புருஷோத்தம பதபத்ம நியமித சித்தம் புருஷம், அந்த புருஷன் ஜீவன் பெருமாளிடத்துல மனச வச்சு எப்படி தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனை எப்படியான டைவர்ட் பண்ணிடணும், அதுலேருந்து அந்த எண்ணத்தை மாத்தணும்ன்றதுக்காக இவளெல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், எப்படி அவனுடைய எண்ணம் மாறுதல்ன்றது எப்படி உண்டாகன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம், ஹாலிக்க ஜம்புக தரிசனம் நியாயேன. ஒரு விவசாயி தோட்டத்துல இருந்துட்டு இருப்பான், அவன் நிறைய களை எடுக்கிறதோ எது பண்றதோ தண்ணி பாய்ச்சறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருப்பான். பண்ணிட்டே இருந்துச்சே ஒரு குள்ள நெறி அங்க வந்துடுச்சோன்னா அந்த நெறியை தெரிச்சுட்டு ஓடி போயிடுவான், இவன் பண்ண வேண்டிய காரியம் மொத்தத்தையும் விட்டுட்டு நெறி பின்னாடி ஓடி போயிடுவான். அந்த மாதிரி பெருமாள் பெருமாளையே தியானம் பண்ணணும்னு நினைச்சிருந்த அந்த ஜீவனுக்கு இவாளெல்லாம் அனுப்பிச்சு வச்சு இவாளெல்லாம் எதனா சொன்னாள்னாக்க, ஓ இவா சொல்றதெல்லாம் சரியா இருக்கோ என்னமோன்னு சொல்லி இவா பின்னாடி ஓடி போயிடுவானா. அந்த மாதிரி அர்த்தாந்தர பிரசங்கேன பிரதாரயித்தும் ஆதிசகா, இப்போ எல்லாரும் இவாள்லாம் வந்துட்டு இருக்க, ஜெயின புத்த ஜெயின மத பிரவீணாள் அதுல ரொம்ப சாமர்த்தியத்தோட இருந்துட்டு இருக்கிறவா, அப்புறம் அவளோட மாத்திரமில்ல குமதிகளோடையும் சேர்ந்து, அதாவது வேத பாக்கியாள் வேதத்துக்கு புறம்பானவர்கள், வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காதவர்கள், வேதத்தை ஒத்துண்டு விபரீதார்த்தம் சொல்றவா, இவளோட எல்லா கும்பலும் வந்துருக்கு. உபசர்ப்பம் தீட்டி கிம்பதந்தி மாக்கர்ண எந்தியா இப்படியான ஒரு சமாச்சாரம் கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் சுமதிக்கு இது தெரிஞ்சிருக்கு. இதை போய் இந்த விஷயத்த போய் ஏகாந்தத்துல மகாராஜாவோட மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கிற விவசாய நிலத்துல போய் சொல்லணும் என்று சொல்றாளாம், நியமிச்சிருக்காளாம். ஆகையால அந்த விவசாயம் பாக்கிறதுக்கு சேனாபதியை பாக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன் என்று சொல்றாளாம். அப்ப சரதா கேக்குறான், ஓ ரொம்ப நல்லா இருக்கு, அத்திய புனகா பிசாச்சு விவாகே கர்தபகானம் சம்ருத்தம் எது மகாமோக சமீகித்தே காரியே துர்வாதி நாம் சன்னாகா பவது நாம ஈஷத்கரமேவ பரசித்தாந்த நிர்மூலனம் மகாராஜஸ்ய, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. தேசிகன் அப்பப்போ சில சில திருஷ்டாந்தத்தை எல்லாம் சொல்லுவார். கொஞ்ச நாயம் இன்னும் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார், அந்த பயிருக்காக வரவன் விவசாயி குள்ள நெறிய பார்த்துட்டு அதன் பின்னாடி தெரிச்சுட்டு ஓடி போவான் அந்த மாதிரி இருக்குன்னு ஒன்று வார்த்தை சொன்னார். இப்போ ஒரு இவ ஸ்ரத்தா சொல்றானா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, எப்படிப்பட்டதா இருந்துட்டு இருக்குன்னா, பிசாசு விவாகே கர்தபகானம் சம்ருத்தம், பிசாசு விவாகம், பிசாசு ரெண்டு பிசாசுக்கு கல்யாணம் நடந்தான், கல்யாணம் நடந்ததுன்னாக்கா அதுக்கு யாரா வாத்தியம் வாசிக்கிறதுன்னு பார்த்தாலாம், கழுதி கூட்டுக்கு வாத்தியம் வாசின்னு சொல்லிட்டாலும் கழுதி வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்கான். இது பிசாச்சகானே கர்தப சம்பிரத்தம்ன்றது, பெருமாள் தவிர மீதி விஷயங்கள்ல எண்ணம் போறதே அந்த மகாமோகனுடைய எண்ணமே இருந்துட்டு இருக்க, மோகிக்கு பண்றதே இருந்துட்டு இருக்க, இது பிசாச்ச விவாகம் மாதிரி, இந்த ஜீவனோட கூட அந்த ஜீவன் அந்த மாதிரி நினைக்க வைக்கிறது, இதுக்கு கர்தபகானம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த பரபக்ஷம் வேதத்துக்கு புறம்பானவர்களையும் வேதத்துக்கு அபார்த்தம் சொல்கிறவர்களையும் கொண்டு அந்த எதிரியான பட்சத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறது இருந்துட்டு இருக்க, இது கர்தபமான மாதிரி இருக்கு. இதெல்லாம் இது மகாமோகன் நினைக்கிறது.
இது நடக்கவே நடக்காது, இந்த சன்னாகம் நடக்கவே நடக்காது. ஈஷத்கரமேவ பரசாத்தாந்த நிர்மூலனம் மகாராஜஸ்ய. மகாராஜா விவேகனுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, ரொம்ப சுலபமா இதை பண்ணிடுவேன். பரமத சித்தாந்தம் மொத்தத்தையும் ஒரே சமயத்துல ஒரு க்ஷணத்துல துவம்சம் பண்ணிடுவேன்னு ஸ்ரத்தா சொல்றாளாம். அதுக்கு விசாரணை சொல்றான், பல ப்ரஹஸ்பதி பிரமுகை பிரதிஷ்டாபிதானாம் பிரபலானாம் பகூனாம் பிரதிபட்சானாம் ஏகேன நிர்மூலனம் தொயா கதம் ஆசம்சித்தம். என்னமா நீ இப்படி சொல்லிட்ட, எத்தனை பேர் இந்த எதிரி பட்சத்தை சொல்லி சொன்னார், சாதாரணமானவாள்லாம் சொன்ன வார்த்தை இல்ல, இந்த ப்ரஹஸ்பதியே சொல்லிருக்க, தேவ குருவே சொல்லிருக்க, எந்த மதத்தை சொல்லிருக்கார், தேவ குருவே சொல்லிருக்கார்னு சொன்னமான தேவ குருவே கூட இந்த சரீரமே ஆத்மான்னு சொல்லக்கூடிய சரீரத்தை காட்டில் ஆத்மான்னு வேற ஒன்றும் கிடையாது, சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்து இந்த சரீரத்துக்கு உண்டான காரியத்தை பண்ணா போறன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். இப்படிலாம் சொல்லியிருக்கிற பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கிற மதத்தை போய் ஒரு க்ஷணத்துல ஜெயிச்சிருவார் விவேக மகாராஜான்னு சொல்றியே, இது எப்படி சாத்தியம், கதம் ஆசம்சித்தம் என்று கேட்கிற. அதுக்கு ஸ்ரத்தா பதில் சொல்ற, யத் சத்தியம் ததேவ நித்யம் பவதி, யத் புனக மித்யா தத் காலேன அலீகம் பவதி. ஒரு பழமொழி உனக்கு தெரியாதா அப்படின்னா, எது சத்தியமோ அது சத்தியமா இருக்கிறது தான் எப்பவும் நிலை பெற்று இருந்துட்டு இருக்கும், எது அசத்தியமா இருந்துட்டு இருக்கோ எது மாயையா இருந்துட்டு இருக்கோ அந்த மாயையா இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தானா போயிடும். ஒரு மேஜிக், மேஜிக்ல திடீர்னு ஒரு புஷ்பத்தும் ஒரு செடியை வரவழைக்கிறார், செடியை வர வச்சு அந்த செடி எவ்வளவு நாள் இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடியை காணாத போயிடும். சத்தியமா இருந்துட்டு இருக்கிற செடி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுதான் இங்கேயும், எத் சத்தியம் தேவ நித்யம் பவதி, எத் புனர் மிச்சா தத் காலேன அலீகம் பவதி. ஜனவாத சம்பாதினா பலவதா பிரமாணேன, விசாரணை கேட்கிறார், எப்படிமா இது முடியும், இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றியே என்று சொல்லச்சு இவ்வளவு சுலபமா சொல்லிடுறியன்னு கேட்கிறார். அதுக்கு ஸ்ரத்தா பதில் சொல்ற, எது சத்தியமோ அதுதான் எப்பவும் நிலைக்கும், பொய் கால விசேஷத்துல காலக்கிரமத்துல மிச்சையா இருக்கிறதெல்லாம் போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். அதே மாதிரிதான் சத்தியமா இருக்கிறது நம்மளுடைய சித்தாந்தம் ஒண்ணுதான், பொய் சமயங்கள் எல்லாம் தானா போயிட போறது, அதை போய் என்னத்துக்கு விசாரப்படுற. பிரேட்சிச்சதே தொமையவ நம்ம வச்சன சத்தியத்துவம், நான் நிஜத்தை தான் சொல்றேன், நான் வார்த்தை சத்தியம்ன்றத நீயே பார்க்க போற பாரு என்று சொல்றாராம். இது விவேகன் எப்படி இருக்கா அப்படின்றத ஒரு ஸ்லோகத்தால சொல்றமந்தகாரிபுலம் விந்தாட்டமே மண்டலம் பரமானஞ்ச பிரபஞ்சனைவ துளிதம் சைலேன தூலோத்கரம் பிரேட்சமாணோ நிகிலமபி துர்மதி மதம் பிரபு. இந்த துர்மதி மதம், மகாமோகனுடைய மதம், எத்தனை மதங்கள் இருந்தாலும் அந்த மதங்கள்லாம் விவேகனாலே ஒரே சமயத்துல ஒரு க்ஷணத்துல அப்படியே மொத்தத்தையும் போக்கடிக்க முடியும், துவம்சம் பண்ண முடியும்ங்க. இதுக்கு மூணு திருஷ்டாந்தத்தை சொல்ற. ஒரு திருஷ்டாந்தம், இருட்டு இருந்ததுன்னாக்கா ரொம்ப காடாந்த அமாவாசை இருட்டு, கும் இருட்டு, அந்த கும்மிருட்டு அது இது பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் எது வரைக்கும், ஒரு க்ஷணம் சூரியோதயம் ஆற வரைக்கும், சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா இருட்டு மொத்தம் ஒரே இருந்த இடம் தெரியாத போயிடும். இவனுடைய பட்டாட்டோப்பம் மொத்தம், எதிராளிகளுடைய பட்டாட்டோப்பம் மொத்தம் சூரியன் வரத்துக்கு முன்ன இருக்கிற இருட்டு மாதிரிதான், விவேக மகாராஜா சூரியன் மாதிரி அப்படின்னா. அடுத்தது காடு விந்தியாட்டவி, விந்தியாட்டவி ரொம்ப நிபிடமான காடு, உள்ள போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு காடுன்னு சொல்றோம். அந்த காடா இருந்தா கூட அந்த காட்டுல காட்டு தீ பரவிச்சுன்னாக்கா இந்த காடே ஒன்னும் பண்ண முடியாது, அந்த மாதிரி விவேக மகாராஜாவும். பெரிய மலை மாதிரி இருந்துட்டு இருக்கு, அசைக்க முடியாத இருக்கு அப்படின்னு நினைக்கலாமேன்னா, இது மொத்தம் பஞ்சு பொதியினுடைய மலை, ஒரு பெருங்காத்து அடிச்சதுன்னாக்கா மலை என்ன மொத்தம் அப்படியே போயிடும், பஞ்சு மலை மாதிரி போயிடும். அப்படி விவேக மகாராஜா பிரேட்சமானோ நிகிலம் அப்படி துர்மதி மதம் பேத்தும் விவேகா பிரபு. இப்படி இருந்துட்டு இருக்கிற எதிராளியாக இருந்திருக்கிற துர்மதி மதம் மொத்தத்தையும் ஒரே க்ஷணத்துல ஒரு சூரியன் இருட்டை போக்கடிக்கிற மாதிரி, ஒரு விஞ்சாட்டவிக்கு ஒரு அந்த காட்டு தீ மாதிரியும், ஒரு பஞ்சு மலைக்கும்
காத்து மாதிரியும் விவேகன் ஒரே கணத்துல போக்கடிச்சிருவார், அதை பத்தி விசாரமே பண்ண போறானா, நீயும் பார்த்துதான் இருக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். பிரத்யாயிதாசி பிரியசகி வச்சன என்ன சாந்தாமே விசிகிச்சா அவிலம்பித கிருத பிரேஷனாம் பத்ரீம் பிரேக்ஷே. நீ சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை உண்டாயிச்சு. ஆகையால என்னுடைய ஒரு விசாரமும் இப்ப அடங்கி போயிட்டு, ஆகையால நான் சீக்கிரமாவே அவ எனக்கு சொல்லி அனுப்பிச்ச பிரகாரத்துக்கு சேனாபதியாக இருக்கிற விவசாயம் பாக்கிறதுக்கு நான் சீக்கிரமா போறேன் அப்படின்னு சொல்றாளாம். விசாரணை ஸ்ரத்தா சொல்ற, ஆமாமா நானும் சமான சித்த விருத்தித்துவம் சகித்துவம் தயா பிரகாசித்தம் சகஞ்சன் கமலான் எப்பச்சேத்தும் ஆரம்பம் சோமபி ராஜகிரகம் பிரவிச்சேன். இல்ல வாஸ்தவம் நாம ரெண்டு பேரும் சகி சகின்னாக்க ஒத்த கருத்தை எடுக்கிற ஒத்த கருத்தோடு இருக்கிறவாள் தான் தோழர்களாக இருக்க முடியும், தோழிகளாக இருக்க முடியும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து இருக்குன்னாக்க அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால நானும் சீக்கிரமாவே போய் அந்த சுமதியினுடைய பூஜைக்கு உண்டான புஷ்பங்கள் எல்லாம் பொறிச்சுட்டு வர்றதுக்கு போறேன்னு, நீயும் சீக்கிரமா போய் விவசாய நிலத்துல என்ன சொல்லணுமோ அந்த சமாச்சாரத்தை சொல்லுன்னு சொல்லி இவ ரெண்டு பேரும் கிளம்பிடுற. இந்த கிளம்புறதோட இந்த ஒரு ரெண்டாவது அங்கத்துக்கு உண்டான காட்சிக்கு முகமாக இருந்துருக்கிற ஒரு பிரவேசகம்னு சொல்லக்கூடியது முடிவு பெறுகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.